அவதார் லைவ் வியூவர்ஸுக்கு வணக்கம். தொடர்ந்து வந்து நீங்கள் வந்து நல்ல விஷயங்களுக்கும் பாசிட்டிவான விஷயங்களுக்கும் பெரிய சப்போர்ட் கொடுத்துட்டு வரீங்க. அதில் ஒரு பெரிய உதாரணம் வி கே டி பாலன் அவர்கள் இன்டர்வியூ வந்து வைரல் ஆச்சு. கிட்டத்தட்ட வந்து 30 லட்சம் பேர் மேலே அதை பார்த்துருக்காங்க. ஸோ அவர்கிட்ட சொன்ன ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட், வைரலான ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட் வந்து யாதும் ஊரே யாவரும் கேளீர். அது ஒரு வாக்கியமாக பார்க்காம அதுக்குள்ளே நிறைய அர்த்தங்கள் இருக்குது. அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய வரலாறு இருக்குது. அது மட்டும் இல்லை, அதுக்கு மேலே ஒரு ஃப்யூச்சர் இருக்குன்னு சொல்ல வர்றதுக்காக தான் மறுபடியும் நம்ம வந்து வைரல் வி கே டி பாலன் அவர்களை சந்திக்க போகிறோம். அவர் யாதும் ஊரே யாவரும் கேளு ஒரு வாக்கியமாக இல்லாமல் அதுக்காக ஒரு பெரிய கனவு வச்சுருக்காரு. அந்த கனவு என்ன, அதுக்காக அவர் பண்ண விஷயங்கள் என்ன, இதை பற்றி தான் நம்ம வந்து அவர்கிட்ட இன்றைக்கி பேச போகிறோம். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம் வணக்கம். ஸோ நான் சொன்ன மாதிரி ஒற்றை வார்த்தை யாதும் ஊரே யாவரும் கேளுன்றதை வந்து நீங்கள் மனசார உள்ளேருந்து சொன்னீங்க. ஆனால் வந்து அது தமிழ்நாட்டு மக்கள் வந்து அதை வந்து பெரிய பிரபலமாக்கி விட்டாங்க. சின்னவங்க பெரியவங்க பேரண்ட்ஸ் அப்படி இல்லாமல் ஆண்டர்பிரினர்ஸ் எல்லாருமே இதில் ஏதோ பெரிய அர்த்தம் இருக்கும் போல் இருக்கடா சொல்லிட்டு அது பெரிய வைரல் ஆக்குனாங்க. இது எப்படி உங்களுக்கு தோணுச்சு? இது வந்து சின்ன வயசுலேருந்தே இந்த தாக்கமாக இந்த யாதும் ஊரே யாவரும் கேளீர், இல்லை வந்து நிறைய புக்ஸ் படிக்கும்போது இதுவும் ஒன்று உங்களுக்கு பிடிச்ச ஒரு கவிதை மாதிரி ஆகிடுச்சா? அது யாதும் ஊரே யாவரும் கேளீர். எனது நிறுவனம் மதுரா ட்ராவல் சர்வீஸ் ஆரம்பித்து 35 வருஷம் ஆச்சு. அதுக்கு மொதல் ஒரு 5 வருஷம் ரூம்லேயும் பிளாட்ஃபார்த்துலேயும் என்னுடைய அனுபவம், 40 வருட கால அனுபவம் இந்த சுற்றுலாத்துறையில் எனக்கு. ஆரம்பத்தில் நிறுவனம் ஆரம்பித்தோன்னா ஒரு டேக் லைன் வைக்கணுமேன்ற ஒரு நோக்கம் வந்துச்சு, எதை வைக்கலாம். அப்போ நான் கலைஞர்களை வெளிநாட்டுக்கு அனுப்புகிற நேரம், சீர்காழி அண்ணன், டிஎம்எஸ் அண்ணன், சில்க் சுமிதா, எஸ்பிபி, ஜேசுதாஸ், இளையராஜா, என்னால் அனுப்பப்படாத கலைஞர்களே இல்லை. அந்தளவுக்கு கலைஞர்களை அனுப்புறதுனால பாரதியாருடைய வார்த்தை, தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும். இந்த வசனத்தையே நான் என் கம்பெனியுடைய டேக்லைன் மாதிரி வச்சுக்கிட்டேன். என்னுடைய செக் புக்லேயே இருக்கும் அவ்வளோ பெரிய டேக்லைன் அந்த இதை அடிச்சிருப்பேன் மேலே. என் செக் புக்கில் அடித்து ஒரு 5 வருஷத்துக்கு பிறகு பேங்க்லேருந்து அப்ஜெக்ஷன் பண்ணாங்க, சார் இப்படிலாம் அடிக்கலாம் அது செக் புக்கில். நான் இது இந்த வசனம் இல்லாவிட்டால் நான் அக்கௌண்ட்டை மூடிட்டு போயிடுவேன். அதுக்கப்புறம் பேசிக்கிச்சு தொடர்ந்து அதை அடிச்சுக்கிட்டு இருந்தோம். இப்படி ஒரு 15 வருஷம் அந்த வார்த்தையிலே தான் போய்கிட்டுருக்கோம், என் நிகழ்ச்சிகள் அது இதில் எல்லாத்துலேயும். ஒரு 15 வருஷத்துக்கு பிறகு எனக்கு ஒரு வார்த்தை அறிமுகமாகுது, யாதும் ஊரே யாவரும் கேளு. அர்த்தமே புரியலை. எனக்கு ஒரு வசதி என்னன்னா, என்னுடைய வாடிக்கையாளர்களெல்லாம் மிகப்பெரிய கவிஞர்களும் உள்ளடக்கம், கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள், மு மேத்தா அவர்கள், அப்துல் ரஹ்மான் அவர்கள், இவங்களாம் எங்கள் ஆஃபீஸுக்கே வருவாங்க. டிக்கெட்டை விசா வந்துட்டு என்னோட பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு 1000 புத்தகம் வாசித்த அறிவை ஒரு 1/2 மணி நேரத்தில் எனக்கு போதிச்சுருவாங்க. என் தமிழுக்கும் ஏதோ தமிழ் அறிவு இருக்கிறதா இருந்தால் இவர்கள் வந்து வந்து பேசுனது தான். அந்த நம்மள்கிட்ட கேட்டேன், என்ன யாதும் ஊரே யாவரும் கேள்வின்னு ஒன்று சொல்கிறாங்க, இப்படி கேள்விப்படுறேன், இது என்னதுன்னு. ஐயோ அது எவ்வளோ பெரிய வார்த்தை தெரியுமா, ஏங்க சொல்லுங்களேன் அந்த வார்த்தை என்னாங்க. நான் உடனே யாதும் ஊரே யாவரும் கேளீர், கேளீர் இல்லை கேளிர், குரில் சரி சொல்லிட்டாங்க எனக்கு அப்படின்னு. யாதும் ஊரேன்னா உலகம் எல்லாம் என் ஊர் தான். அப்போ யாவரும் கேளிர், உலகத்தில் உள்ள அத்தனை பேரும் எனது உறவினர்கள், எனக்கு பளிச்சு 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 அடிச்சிச்சு. எல்லா ஊரும் நம்ம ஊர் தான், எல்லாரும் என் சொந்தக்காரன்னா இதுதானே சுற்றுலா, இதை தானே நம்ம சுற்றுலாவில் பண்ணிக்கிட்டு இருக்கோம், இதுதானே இப்போ சுற்றுலாவுக்கு டேக்லைனாக வரணும், இதுதானே பொருத்தமாக இருக்கும். உடனே சொன்னேன், தேமதுர தமிழ் வச்சு இவ்வளோ நாள் இருந்தது போதும், இனிமேல் யாதும் ஊரே யாபரம் கேளீர்னு போடுங்க எல்லா செக் புக்கிலேருந்து போர்டிலேருந்து முன்னால். டூரிசம் அவார்டு நாங்கள் தான் வருஷம் வருஷம் கொடுக்குறோம், அந்த அவார்ட்லேயே இருக்கும் பெருசாக யாதும் ஊரே யாவரும் கேளீர். இப்படியே பரப்பி பரப்பி வந்துட்டு தொலைக்காட்சி பத்திரிகைகள்லாம் எழுதுவேன், தொலைக்காட்சிகள்லையும் சொல்லுவேன். ஆனால் அந்தளவு யாதும் ஊரே யாவரும் கேள்வி நான் என்ன சொன்னாலும் அது அவ்வளோ கொஞ்சம் மக்கள்கிட்ட போய் சேரலைன்ற ஒரு ஆதங்கமும் எனக்கு இருந்துச்சு. ஹேமச்சந்திரனுடைய புண்ணியத்தினால் அவதாரில் நான் கொடுத்த பேட்டியில் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்பதை அழுத்தமாக நான் சொன்னேன். 25 லட்சம் பேர் உலகளாவிய தமிழர்கள் மத்தியில் போய் அது வைரலாகி யூடியூப்ல மட்டும் ஒரு கோடி பேர் பார்த்துருக்காங்க. ஸோ இந்த யாதும் ஊரே எவ்வளவு பேர் டைட்டில் எல்லாருக்கும் தெரியும், இதோட முழு அர்த்தம் ஏன்னா அதுக்கு அர்த்த செகண்ட் லைன் நம்ம நிறைய பேருக்கு தெரியாது. தீதும் நன்றும் பிற தரவெல்லாம் ஒரு சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் தெரியும். இந்த முழு பாடல் உங்களுக்கு தெரியுமா, உங்களால் சொல்ல முடியுமா? சொல்கிறேன். யாதும் ஊரே யாவரும் கேளீர், எல்லா ஊரும் எனது ஊர், எல்லா மக்களும் எனது உறவினர்,
தீதும் நன்றும் பிறர் தர வாரா, தீமையும் நன்மையும் அடுத்தவரால் வருவதில்லை, நோதலும் தனிதலும் அவற்றோர் அன்ன, துன்பமும் ஆறுதலும் கூட மற்றவர் தருவதில்லை, சாதல் புதுமையில்லை, பிறந்த நாள் ஒன்று உண்டெனில் இறக்கும் நாளும் ஒன்று உண்டு, இறப்பு புதியதல்ல, வாழ்தல் இனிது என மகிழ்ந்தன்றும் இளமே, முனிவின் இன்னாது என்றலும் இளமே, இந்த வாழ்க்கையில் எது எவர்க்கு எப்போது என்ன ஆகும் என்று எவர்க்கும் தெரியாது. இந்த வாழ்க்கை மிகவும் நிலையற்றது. அதனால் இன்பம் வந்தால் மிக்க மகிழ்வதும் வேண்டாம், துன்பம் வந்தால் வாழ்க்கையை வெறுக்கவும் வேண்டாம். வாழ்க்கையின் இயல்பை உணர்ந்து இயல்பாய் வாழ்வோம். மின்னொரு வானம் தந்துளி தலையி ஆனது, கல் பொருது இறங்கும் மல்லல் பேர் யாற்று, நீர்வழி படுவும் புனைபோல் ஆறுயிர் முறைவழி படுவும் என்பது திறவோர் காட்சியின் தெளிந்தனம். இந்த வானம் நெருப்பாய் மின்னலையும் தருகிறது, நாம் வாழ மலையையும் தருகிறது, இயற்கை வழியில் அது அது அதனதன் பணியை செய்கிறது. ஆற்று வெள்ளத்தில் கற்களோடு அடித்து முட்டி செல்லும் படகு போல வாழ்க்கையும் சங்கடங்களில் அவரவர் ஊழ்வடி அதன் வழியில் அடிபட்டு போய்கொண்டிருக்கும். இது இயல்பு என மனத்தெளிவு கொள்ள வேண்டும். ஆதலின் மாட்சியின் பெரியோரை வியத்தலும் இளமே, சிறியோரை இகழ்தல் அதனிலும் இளமே. பெரிய நிலையில் உள்ள பெரியவர்களை பார்த்து மிகவும் வியந்து பாராட்ட வேண்டாம். சிறிய நிலையில் உள்ள சிறியவர்களை பார்த்து ஏளனம் செய்து இகழ்வதும் வேண்டாம். அவரவர் வாழ்வு அவரவர்க்கு, அவற்றில் அவரவர் பெரியவர்கள் இதைவிட வேறு எளிமையாக எவர் வாழ்க்கை பாடத்தை சொல்லித்தர முடியும்? இவ்வளோ அர்த்தம் இருக்குது இதுக்கு. இது எழுதினவர் வந்து பெரிய கவிஞர் மட்டும் கிடையாது, ஒரு வேர்ல்ட் ஃபிலாசபராக கூட இருந்திருப்பார். இந்த கன்னியன் பூங்குன்றான் தான் எழுதுனு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அவர் எங்கே பிறந்தார், எங்கே இருக்கார், அது யாருக்கும் தெரியாது. ஸோ நீங்கள் அதோட தேடுதலில் போய் அதை அந்த ஊருக்கெல்லாம் போயிருக்கீங்களா? அவருக்கு ஏதாவது செய்யணும்னு ஆசைப்பட்றீங்களா? ஏதாவது பிளான் இருக்கா உங்களுக்கு? இந்த பாடல் வரிகள் எல்லாம் எனக்குள் என்னமோ செய்து கொண்டு இருந்தது. உண்மைதான், வேலை தொழில் இதுக்கு மத்தியில் யாதும் ஊரே யாவரும் கேள்வின்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன். இந்த புத்தக கண்காட்சி இந்த வருஷம் ஜனவரியில் நடந்துச்சு, அதில் என்ன பேச கூப்பிட்டுருந்தாங்க. மேடையில் பெரிய பெரியவங்களாம், லேனா தமிழ்வாணன், திருப்பூர் கிருஷ்ணன், நிறைய பேர் வரிசையாக இருக்காங்க. நானும் பேச்சாளராக சிறப்பு பேச்சாளராக இருந்தேன். புத்தக கண்காட்சியெல்லாம் போய்ட்டு பார்த்தேன், புத்தகங்களையும் பார்த்தேன், போர்டுகள்லாம் பார்த்தேன். அங்கே இருந்தது எனக்கு பிடித்தமான யாதும் ஊரே யாவரும் கேள்வி காணும். எனக்கு கோபம் வந்துட்டு தமிழ் புத்தக கண்காட்சியில் அந்த வார்த்தை எங்கேயுமே காணமே, அந்த வேதனையோடு வந்து உட்கார்ந்தேன். எனக்கு அந்த ஞாபகம் வந்துட்டு எடுத்தோன்னே வணக்கம் கூட நான் சொல்லலை. ஏன்னா எனக்கு இங்கே யாது முறையை காணமே காணமேன்ற அந்த அப்செட்லேயே இருந்துட்டேன். மைக் முன்னால் வந்து வணக்கம், மேடையில் உள்ள நண்பர்கள், என் நல்ல நண்பர்கள், நீண்டகால நண்பர்கள், வணக்கம். எனக்கு ஒன்று தெரிஞ்சாகணும். இப்போது இந்த யாது முறை யாவரும் கேளீர் எத்தனை பேருக்கு தெரியும்? எல்லோரும் கை தோப்பினாங்க, எல்லோரும். அப்போ அதில் எனக்கு ஒரு திருப்தி. நன்றி நன்றி நன்றி. எல்லாரும் தெரிஞ்சு வச்சுருக்கீங்களே. இதை எழுதியவர் யாருன்னு கேட்டால் கனியன் பூங்குன்றார். உடனே சத்தம், மகிழ்ச்சி. அவர் பிறந்த ஊர் யாருக்காவது தெரியுமா? அப்படியே சைலன்ஸ், பின் ட்ராப் சைலன்ஸ். இங்கே பேச்சாளர்களையும் பார்த்தேன், என் நண்பர்களை, அவங்க என்கிட்ட கேட்காதன்ற மாதிரி புரிஞ்சு திருப்பிக்கிறாங்க. அங்கே என்னடா, எல்லாம் தலையை கீழே போட்டுக்கிறாங்க. எங்கள் கையை கீழே காட்டி நீ வந்து சொல்லையான்னு சொல்லி வரேன். எனக்கு இனி பலமையான எனக்குள்ள ஒரு கோபம் வரும். இதுக்கு எதுக்கே இவ்வளோ பெரிய புத்தக கண்காட்சி? அப்படியே சொல்லி இவ்வளோ பெரிய புத்தகங்கள்லாம் ஏன் படிக்கிறீங்க? இவ்வளோத்தையும் படித்து என்ன தான் செய்ய போகிறீங்க? இது அவ்வளோத்தையும் கரைச்சி புளிஞ்சு ஒரு ஜூஸாக ஒரு வரையில் சொல்கிறதா இருந்தால் அதுதான் ஐயா யாது முறை யாவரும் கேளீர். இதை கொடுத்தவன் கனியன் பூங்குன்றார். அவர் ஊர் தெரியாமல் நம்ம உட்காந்துருப்போம். வெக்கக்கேடு இல்லையா? எவ்வளோ பெரிய வெக்கக்கேடு. வருத்தத்தோடு சொல்கிறேன், மகிபாலன் பட்டி. இங்கே ஒரு குற்ற உணர்வு எனக்கு ஏற்பட்டிருக்கிறது. இந்த கேள்வியை கேட்ட தகுதி எனக்கு உண்டு, சொல்லும் தகுதி உண்டு, பதிலும் சொன்னேன். ஆனால் இன்னும் நான் அதை பார்க்கவில்லை. அது தப்பு தான். அந்த தப்பை நான் திருத்திக்கிறேன், நாளையே செல்கிறேன். நான் உத்தரவாதம் கொடுத்துட்டு வந்துட்டேன், போயிட்டேன் மகிபாலன் பட்டி. என் கார்லேயே போயிட்டேன் திருப்பத்தூர். திருப்பத்தூரில் வந்து ஒரு 10 கிலோமீட்டர், ஒரு 15 அடி தார் சாலை போய்கிட்டே இருக்கு. நானும் போய்கிட்டே இருக்கேன். ரெண்டு பக்கம் மரங்கள் தான், கடைகள் அது எதுவும் இல்லை. அந்த 10 கிலோமீட்டரில் போனேன், லெஃப்டில் 10வது கிலோமீட்டரில் ஒரு தகர தாளை வந்து போர்டு
உடைஞ்சி பல சேவி அது வரிஞ்சே வாங்கிக்கிற ஒரு 20 வருஷம் இருக்கும். அதில் மகிபாலன் பட்டின்னு இருக்குது. உள்ளூராட்சி தலைவர்னு தார் வச்சு அழிச்சிருக்காங்க. வேணா பழையாள் பேர். அதில் யாதும் ஊரே அதில் பாதி இருக்குது. யாதும் இருக்குது ஊரகானம், யாவரும் இருக்குது கேளிர காணம், அப்படி இருக்குது போர்டு. நான் அப்படியே நின்றேன், காரை நிப்பாட்டிட்டு பார்த்தேன். போர்டை வரதாமல் நிற்கிது. இங்கிட்டு பார்த்தா பஸ் ஸ்டாண்ட் இருக்குது, வேறு ஒரு கடையோ டீ கடையோ எதுவுமே இல்லை. சரி, இதான் மகிபாலன் பட்டி, விடுங்க காரை அப்படின்ட்டேன். இது ஒரு அரைப்புறலாம் போயிருக்கோம். ஒரு 10 பேர் நெல் காய வச்சுக்கிட்டு இருக்காங்க, அவ்வளோதான். வேறு ஊரில் ஜனங்கள் இல்லை, வீடுகள் இல்லை, எதுவும் இல்லை. ஒரு கோயில் தான் இருந்துச்சு. நிப்பாட்டுக்காரை கோயிலுக்கு போயிட்டேன். போகணுன்னா அங்கே பார்த்தேன், பழைய கோயில், 1000 வருஷம் கோயில்ன்றாங்க. என்னமோ பாவம், எல்லாம் உடஞ்சி தான் வந்து அப்படி இருக்குது. பூஜை நடக்குதானு கூட தெரியலன்ட்டு திரும்புகிறேன். ரெண்டு பேரும் ஓடி வராங்க. ஐயா நான் தான் பூசாரி. என்ன விஷயம், நாங்கள் தான் பூஜை பண்ணுறோம். ஏன் பூஜை பண்ணுற மாதிரி இல்லையே ஐயா, ஏன் இந்த மாதிரிலாம் கோயில், ஐயா யாரும் வர்றது இல்லையா கோயிலுக்கு, ஊர் மக்கள் மட்டும்தான், அதனால் செய்யவும் இல்லை ஐயா. சரி, என்ன பேர், பூங்கோதை அம்மன். சரி, ஓகே. சரி, இந்த ஊருக்கு வேறு ஏதாவது திரும்பிகள் இருக்கா? ஒன்றும் இல்லையா. யார் சொல்கிறா? இந்த பூசாரி ரெண்டு பேரும். அசன் அப்படியா? சரி வா, வெளியே போவோம், சுற்றி பார்ப்போம். அப்படி சுற்றி பார்க்குறேன், அங்கேயும் யாதும் ஊரே அவரும் கல்யாணம் ஒரு இடத்துல எழுதியிருக்காங்க. பேசிக்கிட்டே இருக்கோம், ஒரு 6 பேர் ஓடி வராங்க. ஐயா எங்கேருந்து வரீங்க அப்படின்ட்டு நான் தமிழ்நாடு சுற்றுலா சங்கத்தில் தலைவர்னா, நான் சுற்றி பார்த்துட்டு பார்த்து இதெல்லாம் சுற்றுலா தலமாக்கலான்னு யோசிச்சிருக்கேன். அதனால தான் இந்த ஊருக்கு வந்திருக்கேன். இந்த ஊரோட பெருமைகளை தெரிஞ்சுக்கொள்ளணும். என்னென்ன, நீங்கள் யார்? நான் ஊராட்சி தலைவர். பேர் பாஸ்கர். சொல்லுங்கள் பாஸ்கர், எங்கள் ஊரில் என்ன ஐயா பெருமையாக இருக்குது? இந்த கனியன் பூங்குன்றா இங்கே தான் பிறந்தேன்னு சொல்லிக்கிறாங்க. சந்தேகமா அப்படின்னேன். இல்லை இல்லை, இங்கே தான் பிறந்தாரு. எங்கே அவர் வீடை காட்டுங்க, அவர் சொந்தக்காரங்கள்லாம் காட்டுங்க. அவர் வீடெல்லாம் இல்லை ஐயா, சொந்தக்காரங்களும் இல்லை. அப்போ என்ன தான் இருக்குது அதை சொல்லுங்கள். அந்த காட்டுக்குள்ளே ஒரு 2 குன்று இருக்குது, அங்கே தான் அவருக்கு வந்து பாட்டு எழுதுனாரான். ஏறு காரில், நீ தான் எனக்கு வரணும். ஒரு 2-3 பேரை ஏற்றிக்கிட்டு நேராக வண்டி போகுது என் காரு. போனால் 2 பக்கமும் புதர், காரு கூட போக முடியாத அளவுக்கு புதர். ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு அப்படி விட்டு தேஞ்சி உள்ளே போயிட்டோம். போனால் ஒரு காடு, அந்த காட்டில் 2 குன்று, அதில் நெல் காய வச்சுருக்கானுங்க, ஆடு மாடு மேய்க்கிறானுங்க, உட்காந்துக்கிட்டு வீடு குடிச்சுட்டு இருக்கானுங்க. அங்கிட்ட ஒரு 4 பேர். ஒரு சூழ்நிலையை பார்க்க நல்லா இல்லை, நட கூட இல்லை, ஒரு ஒத்தடி பாதை மாதிரி. இறங்கி காரை விட்டு ஒரு 100 யார் ஒத்தடி பாதை போயிட்டோம். போயிட்டு உள்ளே போய்ட்டு பார்த்தோன்னா இந்த தான் குன்று. சரி, குடவரை கோயில்னு வாங்க, மலையிலே செதுக்கிறது. அதன் முன்னால் தான் இவர் அமர்ந்து இந்த பாடலை எழுதினார். இந்த பாடலை யாதும் ஊரே யாவரும் கேள்வி, எந்த இடத்துல கனியன் பூங்குன்றா எழுதினாரோ அந்த மண்ணில் நான் கால் வைத்து கொண்டு இருக்கிறேன். உடம்பெல்லாம் புல் அரித்து சிலுத்து போச்சு எனக்கு. ஆ, இப்போ நினச்சாலும் எனக்கு அந்த சிலிப்பு, அந்த மண்ணில் நான் இருக்கும்போது எனக்கு ஏற்பட்ட அந்த சுகம். இவ்வளவு பெரிய ஒரு வார்த்தை அந்த உலகத்துக்கு கொடுத்துட்டு, அடையாளம் இல்லாத ஒரு குன்று இருக்கு இங்கே. அதுக்கப்புறம் ஒரு 10-8 அடிக்கு ஒரு காங்கிரீட்டில் கட்டியிருக்காங்க பிற்காலத்தில். அப்படியே பார்க்குறேன், எப்போ அவருடைய ஏடுகள் அது ஏதாவது கிடைக்குமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. அப்போ எப்படி தெரியும் இவர் எழுதின பாட்டு? அங்கே பாருங்க அப்படின்னா, பார்த்தா மேலே கருங்கல் அந்த மலையோட அதில் செதுக்கி இருக்கு இந்த பாட்டு. இந்த பாட்டு அவர் பிறந்தது கனியன் பூங்குன்றம், இந்த இடத்துல பிறந்தார், பூங்குன்றம் என்ற ஊரில் பிறந்தார், யாதும் ஊரே யாவரும் கல்யாணம் சுற்றி வர செதுக்கி வச்சுருக்காங்க. சங்கத்தமிழ் காலத்தில் புறநானூற்றில் இந்த பாடல் இடம் வருது. எடுத்திருக்கிறது கல்வெட்டில் இருந்து. அப்புறம் கல்வெட்டெல்லாம் ஃபோட்டோ எடுத்தேன், எடுத்து பார்த்தேன். அதில் இருக்குது யாதும் ஊரே யாவரும் கல்யாணம், அவர் எத்தனையோ எழுதியிருப்பார். இது ஒன்று தான் மிச்சம். அந்த இடத்துல நான் நின்றுக்கிட்டு பார்க்குறேன், அதையும் எடுத்துகிட்டு அப்படி பார்க்குறேன். புதர், உள் செடி மண்டி கிடக்குது. சரி, அடுத்த எதிரில் ஒரு குன்று இருக்குது, அதையும் பார்த்துட்டேன். பார்த்துட்டு அப்படியே சரி வாங்க, வந்துக்கிட்டே இருக்க நேரம் அந்த அவர்கிட்ட பேச்சு கொடுக்குறேன், இவருக்கு ஏதாவது ஒரு நினைவு சின்னமாவது வைக்கலாமே. உள்ளுக்குள்ளே ஒரு கோபம், இவ்வளோ பெரியவருக்கு ஒரு அடையாளம் இல்லாமல் இங்கே தான் பிறந்தாருன்னு தெரியாமல் நான் கேட்டேன், ஏயா இங்கே ஏதாவது சிலைகள் அது ஏதாவது இருக்கா அப்படின்ட்டு. ஆமாம் இருக்குது அப்படின்னு எனக்கு ஒரு ஆறுதல். ஓஹோ, செலவு வச்சுருக்காங்க போல, அந்த இடத்துக்கு கூப்பிட்டு போ, நேராக காரை விடு. போனால் அது ஒரு தெருவுக்குள்ள சிலையை பார்த்தா கதிரேசன் செட்டியார் சிலை. என்னடா இது, கனியன் பூங்குன்றா சிலையை காட்டுறோம்னா இவர் கதிரேசன் செட்டியார் சிலையை காட்டுறாருன்னு கிட்ட போயிட்டு வாச்சேன். கதிரேசன் செட்டியார் கல்வி தந்தை, பண்டிதர், திறப்பு கலைஞர் கருணாநிதி அவர்கள்.
முன்னிலை சே மாதவன் அமைச்சர் எனக்கு பத்திக்குச்சு. உடனே ஊராட்சி தலைவர்கிட்ட, ஏயா எவ்வளவு பெரிய ஒரு மனிதர் பிறந்த பூமி, கலைஞர் வந்திருக்காரு, அவருக்கு ஒரு அடையாளம் இல்லாமல் இவருக்கு வைங்க, இந்த மாதிரி 100 சலை வைங்க, கனியன் கூப்பிட்டுறாங்க இல்லையா வச்சுருக்கணும், அதானே ஒரு கடமை. ஏன்னா கலைஞர் மேலே ஒரு ஒரு மாதிரி எனக்கு கோபத்திலேயே இந்த வார்த்தையை பேசுகிறேன். ஐயா ஐயா நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன் அப்படின்னா நான் சொல்லுது, இல்லை இல்லை இந்த சிலையெல்லாம் செஞ்சுட்டு தேதியெல்லாம் குறிச்சிட்டு கலைஞர்கிட்ட தேதி வாங்க போனாங்க நம்ம ஊர்க்காரங்க. கலைஞர்கிட்ட வந்து தேதி கேட்க வந்தனால அந்த லெட்டர்ஹெட்டில் மேலே யாது முறை யாவரும் கேள்வினா லெட்டர்ஹெட்டில் அடிச்சிருக்காங்க. கலைஞர் அதை பார்த்துட்டு, சரி ஐயா மகிபாலன் பட்டி கதிரேசன் செட்டியார் நான் திறக்க வரேன்னு தேதி கொடுத்தேன், இது என்னது இந்த வார்த்தைக்கும் இதுக்கு என்ன சம்மந்தம்னாரு. அப்போ தான் போனவங்க சொல்லியிருக்காங்க, இல்லையா இந்த மகிபாலன் பட்டின்ற ஊர் வந்து கனியன் பூங்குன்றனால் பிறந்த ஊர், அவர் ஊர். கலைஞருக்கு ஷாக்கு, அவருக்கு ஏதாவது சிலை இருக்கா இல்லை, நினைவிச்சுட்டா இருக்கா இல்லை, ஏதாவது அடையாளமாவது வச்சுருக்கீங்களா ஐயா, இல்லையா தேடணும், ஏன் இவ்வளோ பெரியவர் அவர் ஊரில் நான் வர்றேன் ஒரு சிலையை திறக்கன்னா மொதல் அவருக்குள்ள நான் திறக்கணும், அவருக்கு ஒரு அடையாளத்தை நான் ஏற்படுத்தாமல் நான் வேறு சிலையெல்லாம் செய்ய முடியாது வர முடியாது, இந்த தேதிக்கு நான் வரணுமா இருந்தால் அவருக்கு ஒரு அடையாளத்தை ஏற்படுத்திட்டு என்கிட்ட வாங்க வரட்டி விட்டார். அப்புறம் அப்புறம் என்ன குழுவினர்லாம் வந்தாங்க, அப்படியே வாங்க அப்படின்னு கூப்பிட்டாங்க, நானும் போனேன். சிலைக்கு பக்கத்துலேயே ஒரு 6 அடி உயரத்தில் கொஞ்சம் பின்னால் முள்ளு பாட்டையும் எழுதியிருக்காங்க, கல்வெட்டில் வெட்டி நினைவு சின்னம் அப்படின்னு போட்டு கல்வெட்டில் வெட்டிட்டு கீழே திறப்பாளர் கருணாநிதி, கலைஞர் கருணாநிதி அவர்கள், சே மாதவன் அமைச்சர் முன்னிலை, அப்புறம் கலைஞர் வந்து அந்த நினைவு சின்னத்தை திறந்துட்டு தான் இந்த இதை திறந்து வச்சார். இதுதான் ஏன் வரலாறு அப்படின்னாங்க. நன்றி 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 பாஸ்கர், மீண்டும் மீண்டும் நம்ம பேசுவோம் அப்படின்ட்டு நிப்பாட்டிக்கிட்டேன். இது யாரும் ஊரே யாவரும் கேளீர் சிறப்பம்சங்கள் என்ன, அதாவது யங்ஸ்டர்ஸ் இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா இதெல்லாம் கட்டாயம் தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லக்கூடிய சிறப்பம்சங்கள் என்ன? நிச்சயமாக நிச்சயமாக சொல்லத்தான் வேணும். இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகச்சிறந்த தலைவர்கள் அல்லது தமிழறிஞர்கள் வெளிநாட்டுக்கு போனாங்க கூட அவங்க முதல் முதல் உச்சரிக்கிற சொல் இதுதான், யாதும் ஊரே யாவரும் கேள்விதான். ஏன்னா இந்தியாவின் பெருமையையும் தமிழரின் பெருமையும் சொல்லக்கூடிய ஒற்றை வரி அது, உலக அந்தஸ்து எங்களுக்கு, வேர்ல்ட் ஃபிலாசபி, வேர்ல்டு ஃபிலாசபி அது. ஆகவே பெருமையாக சொல்லுவாங்க. இதில் பெருமையாக சொன்னவங்களை கொஞ்சம் திரும்பி பார்த்தா, ரஷ்ய நாட்டுக்கு இந்திரா காந்தி அம்மா சுற்றுலா போகிறாங்க, ராஜ தந்திர பயணங்கள், அங்கே போய் இந்த வார்த்தையை யூஸ் பண்ணுறாங்க ரஷ்யாவில், யாதும் ஊரே யாவரும் கேள்விட்டு தமிழில் உச்சரித்து அதை பற்றி விளக்கம் கொடுக்குறாங்க. விவேகானந்தர் நியூயார்க்கில் சிக்காகோவில் பேசுகிற நேரம் அவருக்கு உந்துதல் கொடுத்த வார்த்தை, மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், அமெரிக்காக்காரன் என் சகோதரன், அங்கே உள்ள என் சகோதரி, அதற்கு உந்துதல் கொடுத்த வார்த்தை இது. Sisters and brothers of America, அப்படியே வந்தா ஹிட்லருக்கு கடிதம் எழுதுகிறார் மகாத்மா காந்தி, அந்த கடிதத்தில் அதை குறிப்பிடுறாரு, மிஸ்டர் ஹிட்லர் டியர் என்ன எல்லாம் எழுதிட்டு எங்க நாட்டுடைய தத்துவமே யாதும் ஊரே யாவரும் கேளீர். ஹிட்லரே ஆனா வாய்ப்பு இதுக்கு மேலே ஒரு வார்த்தை இல்லை. இப்படி இருக்கணும், டிவியில் ஒரு நாள் தட்டிக்கிட்டு இருக்கேன், டப்புன்னு வருது என் மதிப்புக்குரிய அப்துல் கலாம் அவர்கள் அழகாக பேசுகிறார் ஐக்கிய நாடு சபையில், எடுத்தோன்னு மை டியர் பிரதர்லாம் சொல்லிட்டு மை பிக் வேர்ல்டு இன்டர்நேஷ்னல் வேர்ல்டு அந்த வார்த்தை பற்றி எல்லாம் புகழ்ந்து பேசிட்டு, யாதும் ஊரே யாவரும் கேளீர் தமிழ்லேயே அடிக்கிறாரு, அவ்வளோ கைத்தட்டுறாங்க. ஐ எம் ரிமைண்டட் ஆஃப் த ட்ரீம் ஆஃப் அ இந்தியன் போயட் கனியன் பூங்குன்றனார், who articulated in 3000 years back in Tamil classic Puranavanur. He says, Yadum Ure Yavarum Kelir, which means, I am a world citizen, every citizen is my own kith and kin, he said 3000 years back. எனக்கு புள்ளரிக்குது, ஏன்னா என் சமயத்தை என்னுடைய சுவாசம் அது, யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்பது என் மூச்சு, என் மூச்சில் அதான் போயிட்டு போயிட்டு வருவோம், எப்படி பேசிட்டாரு ஐயோ அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கேன். திடீர்னு பார்த்தா 74வது ஐக்கிய நாடுகள் சபையில் கூட்டத்தில் என்னால் பெரிதும் மதிக்கப்படும் மாண்புமிகு மோடி அவர்கள் எங்கள் பிரதமர், அவர் பேசுகிறாரு, யாதும் ஊரே யாவரும் கேளீர், கிரேட்,
பாயட் கனியன் பூங்குன்றான் அடித்து அதுதான் தலைப்பு அன்னைக்கு 74வது ஐக்கிய நாடுகள் சபையில். ஆஹா, எங்கேயோ போச்சு இந்தியர்களுடைய பெருமை அது. இந்தியர்களுடைய உலக ஒரு வரியில் உலகத்துக்கு நல்லதை சொன்ன ஒரு மகத்தான வரி, அதுக்கு மேலே ஒரு வரியும் கிடையாது. தமிழன் பெருமையாக சொல்லக்கூடிய வரி, உலகத்துக்கு தேவையான வரி, இது எல்லோரும் ஏற்றுக்கொண்ட வரி. உலகத்தில் எல்லா தலைவரும் ஏற்றுக்கிறாங்க. அத்யக்ஷ மகோதய, ஆஜ் சே 3000 வர்ஷ் பூர்வ 3000 வர்ஷ் பூர்வ भारत के महान कवि कणियन पुंगुन रनार, उन्होंने विश्व की प्राचीनतम भाषा तमिल में कहा था, यादम उरे यावरुम केडीर, यानी हम सभी स्थानों के लिए अपने पन का भाव रखते हैं और सभी लोग हमारे अपने हैं. ஜப்பான் பல்கலைக்கழகத்தில் அங்கு இடம்பெற்றிருக்கிறது. இது ஐக்கிய நாடுகள் சபையின் வரவேற்பறையில் இடம்பெற்றிருக்கிறது. ஏன்னா ஐக்கிய நாடுகள் சபையோட கொள்கையாக தான், அதுதான் அவங்களோட கொள்கையும் கூட. இப்படி இந்த ஒற்றை வரி உலகை ஆக்கிரமிச்சது. எண்ணங்களினாலும் இதயங்களினாலும் உறவுகளினாலும் இதை மீறி ஒரு வரி கிடையாது. கிடையாது. இவ்வளோ சிறப்பு அம்சங்கள் இருக்குது. நம்ம வந்து ஒரு 50 வருஷம் வரலாற்று இல்லை 100 வருஷம் வரலாறுலையும் நம்ம வந்து எல்லா ஹிஸ்ட்ரி தகவல்கள் எல்லாமே சேகரிப்போம். அந்த மாதிரி நீங்கள் எதனா முயற்சி எடுத்திருக்கீங்களா? நான் அன்றைக்கே முயற்சி எடுத்தேன். அன்றைக்கி அது ஊரில் நிற்கிற நேரமே அவர் சொந்தக்காரங்க எங்கே இருக்காங்க, வீடுகள் எங்கே இருக்குது, அவருடைய ஏடுகள் எங்கே இருக்குது, இதெல்லாம் கேட்டு கேட்டு பார்த்தேன். எதுவுமே பாதுகாப்பில் இல்லை, சேகரிப்பில் இல்லை, கருவூலத்தில் இல்லை, யாருக்கிட்டையும் இல்லை. இதில் முக்கியமாக குறிப்பிடப்பட வேண்டியது என்னன்னா, அவருக்கு ஜாதியே தெரியாது யாருக்கும். அதுதான் ப்ராப்ளம், அதுதான் பிரச்சனை. அவருக்கு ஜாதி தெரிஞ்சிருந்தால் இந்த நேரம் செலவு வச்சுருப்பாங்க, மாளிகை கட்டியிருப்பாங்க, கட்சி ஆரம்பிச்சிருப்பாங்க அவர் பேரில். அவர் ஜாதி தெரியாததுனால அப்படி ஆயிட்டு. நல்ல ஐஸ்டாரும் சொல்லப்படலை, அதை சொல்லலை, எங்கேயும் தெரியல, யாருக்கும் தெரியல, ஊரில் உள்ளவங்களும். எனக்கு ஒரு மனச்சாந்தி, ஏன்னா இதை சொல்வதற்கான தகுதி அங்கே இருக்கிறது அவருக்கு. ஜாதி முறை யாவதும் கேள்வின்ன பிறகு என்னையா மதம், என்னையா சாதி, என்னையா மொழி, என்ன நாடு, எதுவும் இல்லைப்பா. கணியன்ன்ற அவர் பேருக்கு முன்னால் இருக்கிறது, பேர் இல்லை அது. கணியன்றது சயின்டிஸ்ட், பானசாஸ்திரம், ஜோசியம் இதெல்லாம் தெரிஞ்சவங்கள கணியன்னு கூப்பிடுவாங்க. சயின்டிஸ்ட் பூங்குன்றனர். ஆமாம், அதுதான் அந்த இது. ஆகவே அவருக்கு வானசாஸ்திரம் தெரியும், பூமி சாஸ்திரம் தெரியும், எல்லாம் தெரிஞ்சிருக்கு. பூங்குன்றனார்னு வந்ததுக்கான பூங்குன்றம்ன்ற ஊரில் பிறந்ததுனால ஊர் பேர் வந்துட்டு. அவர் பேர் கூட தெரியாது, பேர் கூட தெரியாது. அப்படி பூங்குன்றம்னா அவர் இருக்கிற காலம் வரைக்கும் இருந்துச்சு. அப்புறம் என்னாச்சு பூங்குன்றம், எப்படி மைபாலன் பட்டி வந்துச்சுன்னு கேட்டுப்பட்டேன். பூங்குன்றம்னு ஊர் இருக்கிற காலத்தில் ஒரு ராஜா வந்து அந்த ஊரை பிடிக்கிறாரு, அவர் பேர் மைபாலன். பிறகு ஒரு பல 500 வருஷத்துக்கு பிறகு வந்து பூங்குன்றன்ற ஊரை தன் பேரை மைபாலன் பட்டின்னு வச்சுட்டாரு. அவர் காலத்தில் தான் எல்லாம் கொஞ்சம் இவரை பற்றி அந்த செதுக்கிறது வைக்கிறதுலாம் நடந்திருக்கு. இந்த மாதிரி பண்ணணும், அதெல்லாம் இருந்திருக்கு, பாதுகாக்கணும்னு சொல்லி அந்த சின்ன கோயிலை கட்டி மைபாலன் பட்டின்ற பேர் அதுக்கப்புறம் வந்தது. ஒரிஜினல் பூங்குன்றம் தான், அந்த ரெண்டு குன்றுக்கு தான் அந்த பேர் அப்படியே இருக்குது. இன்னும் அதை உடைச்சி கல்குவாரியில் ரோடு போட பயன்படுத்தலையேன்ற ஒரு பயத்தோடு உட்காந்துக்கிட்டு இருக்கேன். அதுக்குள்ளே நீங்கள் ஏதாவது அங்கே பண்ண வா. அப்புறம் தேடினதில் ஒன்றும் கிடைக்கல. அப்புறம் திடீர்னு அந்த பாஸ்கர் ஊராட்சி தலைவர், ஐயா கொஞ்சம் இருங்க, ஒரு 2-3 பேப்பர் இருக்கங்கிட்ட எடுத்துகிட்டு வரேன். சரி எடுத்துட்டோம் அப்படின்னு உட்காந்துதேன். எடுத்துகிட்டு வந்தான் ஒரு 8 பக்கம் பேப்பர் எடுத்தேன். மைவாளன் பட்டியை பற்றி ஒரு ரிசர்ச் நடந்திருக்கு 1974. இந்த ஊர் இவ்வளவு, இத்தனை ஏக்கர், 24.5 ஏக்கர், இத்தனை மக்கள் தொகை, இதெல்லாம் எடுத்து இந்த பூங்கோதை அம்மன் இதெல்லாம் இருக்குது அதில். சரி, இதை இப்போ செட் பண்ணிட்டு இதை சிறப்பு செய்து இந்த ஊரை கணியன் பூங்குன்றனார் பேரை பெருமைப்படத்தக்க விதத்தில் இருக்கணுன்றக்காக 1974 கலைஞர் அவர்களின் ஆலோசனையின் பேரில் பரிதி இளம் எழுதி அமைச்சராக இருக்கிறார். தமிழ் வளர்ச்சித்துறையினால் ஒரு குழு போடப்படுகிறது. அடுத்த பக்கம் அந்த குழுவில் அப்துல் ரஹ்மான் அவர்கள் இருக்கிறார்கள், கவிஞர். தவத்திரு குன்றக்குடி அடிகளார் இருக்காங்க. அந்த குழு கூடியிருக்கு 1974 அன்று ஒரு வருஷம் செக்ரட்டேரியட்டில் கூவிய என்னென்ன செய்யலாம். அதில் 10 ப்ரொஃபஸர் இருக்காங்க, 4 ஊர்க்காரங்க இருக்காங்க, பெரிய ஒரு கமிட்டி போடப்பட்டிருக்கு.
அவங்களுக்கு சொல்லப்பட்டது இந்த ஊரில் கணியர் பூங்குன்றனாருடைய பெருமையை சொல்லும் விதத்தில் என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்விக்கு இவர்கள் விடை தேடுகிறார்கள். அதில் ஒருத்தர் சொல்கிறாரு, உலக தரத்தில் ஒரு மண்டபம் கட்டணும், முழுக்க ஏசி போடணும், பெரிய பெரிய ரோடுகள் போடணும், பெரிய பெரிய விளக்கு போடணும், பெரிய வாசல் நுழைவாயில் செய்யணும், பெரிய ஒரு வாசிக சாலை நடத்தணும், பெரிய திருவிழாக்கள் நடத்தணும், பெரிய தமிழ் சம்பந்தப்பட்ட நிறைய நிகழ்வுகள் அங்கே நடக்கணும், இப்படியெல்லாம் பேசப்படுது. பேசப்பட்டு பேசப்பட்டு அது ஒரு ஆவணப்படுத்தி கலைஞர் டேபிளுக்கு போகுது. அந்த ஆவணம் தான் இது, அந்த குறிப்பு. அது பார்த்தோன்னா எனக்கு ஒரு மகிழ்ச்சி, ஆஹா ஃபைல் இருக்குது, அங்கே ஃபைல் இருக்குது, இது கலைஞர் டேபிளுக்கு போயிருக்கிற வரைக்கும் தகவல் வந்துட்டு. அப்புறம் என்னாச்சுன்னு இங்கே வந்தேன். இங்கே வந்து தேடினால் கலைஞரின் ஆட்சி முடிவுக்கு வருகிறது. அந்த காலகட்டத்தில் அடுத்த ஆட்சி வருகிறது, ஃபைல் க்ளோஸ்ட், எல்லாம் மறந்துட்டாங்க. 74 பிறகு கணியன் பூங்குன்றனாரது மறந்தாச்சு, நினைவு சின்னம் எல்லாம் மறந்த ஒரு நிலைமை. அப்படி போகுது, போய்கிட்டே இருக்குது. ஆட்சி மாறுது, வருது, போகுது. கலைஞர் ஆட்சிக்கு வர்றாரு, அல்ல அவங்க வர்றாங்க, என்னமோ இது பற்றி யாருமே சிந்திக்கலை. இந்த நேரம் என்னுடைய தகவல்கள் போகுது. இப்படி இருக்கிற நேரத்தில் தான் நான் பத்திரிகையில் பேசுகிறேன், டிவியில் பேசுகிறேன், நேரடியாக பேசுகிறேன், முதல்வர் கவனத்துக்கு எடுத்துகிட்டு போகிறேன். இப்படி இருக்குது, இப்படி இருக்குது, இதுக்கு ஏதாவது செய்யணுன்னு பேப்பர் தமிழ் வளர்ச்சித்துறைக்கு வருது, தமிழ் வளர்ச்சித்துறை கலெக்டருக்கு வருது, கலெக்டரும் தமிழ் வளர்ச்சித்துறையும் சேர்ந்து அங்கே போகிறாங்க. போய் இப்போது ஒரு மாதத்துக்கு முன்னால் மெயின் ரோட்டிலேருந்து ஒரு பக்கத்தில் ஒரு 2 ஏக்கர் நிலம் அதை சுவீகரித்து அந்த நிலத்தில் இவருக்காக ஒரு நினைவு சின்னம் எழுப்புதல் என்று இப்போ ஜியோ போட்டு வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. 10 லட்சம் ரூபா அதுக்கு நிதி ஒதுக்கீடு செலுத்தப்பட்டிருக்கு அரசாங்கம் இப்போ வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. அதே நேரத்தில் முன் கலைஞர் காலத்தில் அந்த கூட்டில் எல்லா அறிஞர்களும் சொன்ன அந்த விஷயங்களில் நான் நுழைவாயிலை ஏற்றுக்கொள்வேன், ரோடு போடணுன்றதை ஏற்றுக்கிறேன், விளக்கு போடுறதை ஏற்றுக்கிறேன், சுற்றி வர சுகாதாரமாக்கி மரங்கள் நடணுன்றலாம் சொல்லியிருக்காங்க, ஏற்றுக்கிறேன். இதெல்லாம் தேவை, நான் மறுக்கலை. இதை தாண்டி சிலை வைப்பது, நினைவு மண்டபம் பெருசாக கட்டுறது, ஏசி மண்டபம் கட்டுறது, அது இதுன்றது அந்த குக்கிராமத்துக்கு அடங்காது. நிலம், மக்களுடைய வாழ்வு, அடுத்த ஆளுகளோட போக்குவரத்து, இது கணியன் பூங்குன்றனாருக்கு பெருமையை சேர்க்காது. எல்லா கட்டணம் நிறைய நாங்கள் கட்டி போட்டிருக்கோம், எல்லாம் சமூக விரோத கூட்டமாக கூட இருக்குது. அவன் தண்ணி அடிக்கிறான் உள்ளே உட்காந்துக்கிட்டு, நினைவு கூடங்கள்லையும் மெமோரியல் இதிலெல்லாம் பராமரிப்பு இல்லை. அப்படி ஒன்றாக இது ஆகிவிடக்கூடாது. கட்டாய தேவையை நம்ம செய்வோம். இதை தாண்டி பெரிதாக மக்கள் வரிப்பணத்தை அங்கே கொண்டு போய் நம்ம கொண்டுகிட்டு வச்சு உபயோகம் இல்லாமல் ஆக்காதீர்கள் என்று சொல்கிற இடத்துல நான் இருக்கேன். வரிப்பணத்தின் பலன் வர வேண்டும், என்ன நோக்கத்துக்காக செய்கிறோமோ அந்த பெருமை வர வேண்டும். அப்போது உலகெங்கும் இப்போது மிகப்பெரிய கட்டடங்களுக்கெல்லாம் அந்த நாட்டில் சிறப்பு செய்தவர்களுடைய பெயரை வைக்கிறாங்க, பெரிய ஜனாதிபதியாக பிரதமராக. ஆனால் அது இப்படி வரிப்பணத்தை செலுத்துவாங்கன்னா அதனால் மக்களுக்கு பயன் இருக்கணும் அந்த இடத்துக்கு போய் வந்து. இப்போ உலகெங்கும் இப்பொழுது என்ன நடக்குதுன்னா கன்வென்ஷன் ஹால்ஸ் அண்ட் எக்ஸிபிஷன்ஸ் ஹால்ஸ், இது முக்கியம். இப்போ வர்த்தக உலகத்தில் இன்று ஒரு உயரத்துக்கு வர்றதுக்கு எல்லா வர்த்தகர்களும் அவர்களுடைய சங்கங்களும் கன்வென்ஷன் நடத்தணும், எக்ஸிபிஷன் நடத்தணுன்றது ஒரு தொழில் முனைப்பாகவே வந்துட்டு அதுக்காக இப்போ உலகெங்கும் இந்த கன்வென்ஷன் ஹால் இதெல்லாம் கட்டிக்கிட்டு வர்றாங்க. சைனாவில் தான் இதுக்கான பெரிய மண்டபங்கள் கட்டப்பட்டிருக்கு. உலகத்தில் முதல் 10 கன்வென்ஷன் சென்டர்கள் எடுத்துக்கிட்டால் அமெரிக்காவில் ஒன்று இருக்குது, சைனாவில் ஒரு 2 இருக்குது, ஜெர்மனியில் ஒன்று இருக்குது, இப்படி தான். ஆனால் உலகத்தின் 2வது பெரிய நாடு நம்ம, ஜனத்தொகையிலும் வளத்திலும் எல்லாத்துலேயும். அது மட்டும் இல்லாமல் சுற்றுலாவிலும் இந்த கன்வென்ஷன் இதெல்லாம் வர்றதுக்கு இந்தியாவுக்கு வர்றதுக்கு தான் விரும்புகிறாங்க எல்லோரும், பசிஃபிக் கண்ட்ரிஸ் பூரா, மிடில் ஈஸ்ட் பூரா. ஆனால் இங்கே என்ன பிரச்சனைனா ஒழுங்கான ஒரு கன்வென்ஷன் சென்டர் கிடையாது. எங்கள்கிட்ட இருக்குது ட்ரேட் சென்டர் ஒன்று, 25 ஏக்கர், 2000 பேர் தான் உட்காரலாம். ஆனால் கன்வென்ஷன் சென்டர் ஒரு நாளைக்கு 100,000 பேர் குழுங்குற மாதிரி ஜப்பானில் சைனாலெல்லாம் இருக்குது. அவ்வளோவையும் பெங்களூரில் 15 வச்சுருக்காங்க, கேரளாவில் 2 கன்வென்ஷன் சென்டர், இந்தியாவிலே பெரிய கன்வென்ஷன் சென்டர்னு வச்சுருக்கோம் பக்கத்து மாநிலம். எங்களை பார்த்தா இல்லை. எங்களுடைய இன்றைய தேவை வர்த்தக வளர்ச்சியிலும் சரி, ஒரு நாட்டை வியந்து பார்க்க வைப்பதும் சரி, மிகப்பெரிய தொழிலதிபர்களையும் மிகப்பெரிய கன்வென்ஷன் சம்பந்தப்பட்டவர்களையும் இங்கே அழைத்து வர அவர்கள் விரும்புகிறார்கள். எங்கள்கிட்ட என்ன இல்லைன்னா பெரிய ஒரு கன்வென்ஷன் சென்டர் இல்லை. அப்படி ஒரு கன்வென்ஷன் சென்டர்
ஒரு எக்ஸிபிஷன் சென்டர் இதை இங்கே நிறுவ வேண்டும். அதற்கான இடம் 6000 ஏக்கர் 6000 ஏக்கர் இடம் இருக்குது ஈசிஆரில். ஆலவந்தார் அறக்கட்டளைக்கு சொந்தம், திருப்போரூர் கோயிலுக்கு சொந்தம், அனாமதையாக பொட்டல் கடை கிடக்குது, சவுக்கு மர தோப்புகளாக இருக்குது உபயோகம் இல்லாமல். அதில் ஒரு 200 ஏக்கர் குறைந்தபட்சம் ஒதுக்கணும், அரசாங்கம் ஒதுக்கி கொடுத்துடணும். மத்திய அரசில் இப்பொழுது கனியன் பூங்குன்றனார் என்பவரை மோடி அவர்களுக்கு அறிமுகம் செய்து வைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. மோடி அவர்களுக்கு சாதிக்கணுன்ற வெறி உள்ள மனிதர் அவர். யாதும் ஊரே யாவரும் கேள்விட்டு வந்துட்டு அடுத்தது மங்கி பாத்தில் அது வரும், எனக்கு நம்பிக்கை மங்கி பாத் அதில் வரும். ஏன்னா தகவல் அவருக்கும் நான் சொல்லிட்டேன், அங்கே போயிடுச்சு தகவல் இப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு. இங்கே உள்ள பாரதிய ஜனதா தொடர்பான என் நண்பர்கள் அவர்கள்லாம் இந்த விஷயங்களை எடுத்து அவருக்கு இப்போ அனுப்பியிருக்காங்க. அவங்க அந்த பரிசீலனையில் உள்ளது. சிஎம்முக்கும் இப்போ நம்ம அனுப்பியிருக்கோம். இந்த பரிசீலனைகள்லாம் ஒரு கட்டத்துக்கு வரும். என் சிறிய அறிவுக்கு ஏற்பட்டார் ஒரு 200 ஏக்கர் அந்த 6000 ஏக்கரில் ஒரு 200 ஏக்கர் கொடுங்க, பின்னால் கடற்கரை தெரியட்டும், இந்த பக்கம் ஈஸியாக ரோடு போகட்டும், நட்ட நடுவில் அந்த மண்டபம் அப்படி வானுயர உயர்ந்து நிற்கணும், அதுலேயே 5-ஸ்டார் ஹோட்டல் பக்கத்து பக்கத்தில் வரலாம், ஒரு 5000 கார் பார்க்கிங், உள்ளுக்குள்ளே மிகப்பெரிய லைப்ரரி, ஒரு 5000 பேர் அமர்ந்து உட்காரக்கூடிய அரங்கம். இப்போது நவீனம் தொழில்நுட்பம் எங்கேயோ போயிடுச்சு. ஆகவே என்னுடைய கனவு, அந்த கனவு எங்களுடைய கனவு, இந்த நாட்டின் பெருமை சேர்க்கும் ஒவ்வொரு இந்தியனது கனவு, ஒவ்வொரு தமிழனின் கனவு, கனியன் பூங்குன்றனார் கன்வென்ஷன் எக்ஸிபிஷன் ஹால் இங்கே நிறுவப்பட வேண்டும் தமிழ்நாட்டில். 200 ஏக்கர் தமிழ்நாடு தரணும் கவர்மெண்ட். ஒரு 5000 கோடி அதுக்கு ஒரு பட்ஜெட் இருக்கலாம். 2500 கோடி மோடி அவர்கள் மனமோந்து தருவார்கள் இந்த சிறப்புக்காக, இந்த இதுக்காக. ஏன்னா இந்தியாவில் இப்படி ஒரு உலக தரம் வாய்ந்த ஒன்று வரணும். அந்த முயற்சி உங்கள் தலைமை. ஆமாம் ஆமாம், நடந்துகிட்ருக்கு. இப்போ 2500 கோடி அவர் தரணும், 1850 கோடி தமிழ்நாடு அரசு தரும். சின்ன கணக்கு நான் சொல்கிறதுலாம் அவங்களுக்கு ஒன்றுமே இல்லை. பட்டேல், வல்லபாய் பட்டேல் செலவு 3000 கோடி, நாம் 2500 தான் கேட்குறோம். இங்கே அரசாங்கத்துக்கிட்ட ஒரு 1250, மீதி 1250 கோடி என் தமிழர்கள், உலகெங்கும் இருக்கக்கூடிய அன்பு தமிழ்ச்சங்க தலைவர்கள், தமிழ்ச்சங்க அமெரிக்கர்கள், சுந்தர் பிச்சையிலிருந்து எல்லோரும் பிரபலமான தமிழர்களும் ஆளுக்கு ஒரு கோடி கொடுத்தால் 1250 கோடி கிடைக்கும். லட்சக்கணக்கான கோடீஸ்வரர்கள் உலகங்களும் இருக்கான், அவங்க பேரை போடுவோம். ஒரு கோடிக்கு ஒரு செங்கல் இருந்தால் அவன் பேர் இருக்கும், இதான் பேர் இருக்கும். ஆகவே பணம் ஒரு பொருட்டல்ல, இடம் ஒரு பொருட்டல்ல, போயிட்டு ரீச் பண்ணணும். எண்ணம் ரீச் ஆகுது, மக்கள் மத்தியிலையும் விழிப்புணர்ச்சி வந்திருக்கு. விரைவில் விரைவில் நடக்கும். இன்னொன்றையும் மக்களுக்கு நான் சொல்லி வைக்க விரும்புகிறேன். எலெக்ஷன் வரப்போகுது பொது தேர்தல். இந்த நேரத்தில் கனியன் பூங்குன்றனால் மண்டபம் கட்டுவோம் என்று எவர் அறிக்கையில் இருக்கிறதோ, தேர்தல் அறிக்கையில் இருக்கிறதோ, அந்த கட்சிகளுக்கு மட்டும் வாக்களியுங்கள். இது தேர்தல் அறிக்கையில் இடம்பெறாத எந்த கட்சிக்கும் வாக்களிக்காது. வர்றவங்க இதை செய்யணும், செய்ய முடியும். அதுக்கப்புறம் உலகத்தில் நடக்கக்கூடிய ஆஸ்கார் விருது எங்கள் நாட்டில் நடக்கும், ஐரோப்பிய படவிழா எங்கள் நாட்டில் நடக்கும், 365 நாளும் திருவிழாக்களாக இருக்கும், கன்வென்ஷன் சென்டர் ஃபுல்லு, எக்ஸிபிஷன் 2 வாரம் எக்ஸிபிஷன், 2 மாதம் எக்ஸிபிஷன், உலகத்தில் ஒரு பிரம்மாண்டமான எக்ஸிபிஷன்லாம் எங்கள் நாட்டில் நடக்கும். எங்களுடைய வர்த்தகம் பெருகும், தமிழ்நாட்டுடைய தொழில் பெருகும், சுற்றுலா பெருகும். வர்றதுனால பெரிய ஒரு 5000 கோடி யோசிக்கிறனால 50000 கோடி வருமானம் இதில் போட்ட முதல் 2 வருஷத்தில் வந்துடும். அந்த அளவுக்கான திட்டம், மக்கள் வரிப்பணம் வீணாகாத திட்டம், பயன்பெற திட்டம் கனியர் பூங்குன்றனாரின் யாது ஊரே யாவரும் கேளீர் என்றது 720 கோடி மக்களின் காதுகளையும் எட்டும், அவர்கள் இதயத்தில் சிம்மாசனம் போட்டு அமரும். உங்கள் எண்ணங்கள் நிறைவேற வாழ்த்துக்கள். ஏன்னா இது பெரிய முயற்சி, இது ஒரு பெரிய சாம்ராஜ்ய அம்பானி மாதிரி சிந்திக்கிறது நீங்கள் சிந்திக்கிறீங்க. உங்கள் சிந்தனைகள் கண்டிப்பாக வந்து ஒரு விதையாக போட்டிருக்கீங்க, அது கண்டிப்பாக வந்து நிஜ வாழ்க்கையில் நடந்தாலும் நடக்க வாய்ப்பு இருக்குது. தமிழர்களை ஒன்றும் சேர்ந்தா நடக்கும், அதான் அந்த கான்ஃபிடன்ஸ் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறேன். நடக்கும் நான் நம்ப கண்டிப்பாக நம்புவோம். நன்றி, வணக்கம்.